தட்டியான பீஸுங்க முகத்தையும் மறைக்க பார்ப்பலாம் உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் முறையாக இருக்கோமா எப்படி சாப்பிட்டுருக்கோம் பாருங்க
ஆடி மாசம் ஆரம்பிச்ச போறோம், காத்து பயங்கரமா இருக்கு, வீடியோ எடுக்கிறது தரமா இருக்கு, எல்லாம் இலை முடிக்குது, பாருங்க பீச சரியான பீசுங்க. ஒரு முகத்தையும் மறைக்க மாப்பிள அவ்வளவு இருக்கு, உங்களுக்கு இல்ல எல்லாருக்கும் முறையான பேசுவாமா. குழம்பு கறி டேஸ்டா இருக்கு, அது நல்லா தண்ணியா இருக்கு, கறி குழம்பு தண்ணியா சாப்பிடுறாங்க, நல்லா வாசனை ஞாபகம் அருமையா இருக்கு. ஆமா எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா, கோயிலுக்கு கிடாட்ட போன போகும் அங்க இதே மாதிரி தண்ணியா அந்த மாதிரி தான் ஆச்சு போட்டாங்க, வந்து பீஸ் சின்னது இவர் மூட்டு எலும்பு பாருங்க, பாருங்க அப்படியே பால் மாதிரி ரவுண்டா இருக்கு, பாருங்க பாருங்க பாருங்க, ஏனாவாமா பெண்டு எடுத்து போடுறோம் பாருங்க.
ஏற்கனவே கோழி அந்த பொண்ணு போட்டு கோழியை நம்ம ஏரியா சைடு திரும்ப முடியுது. இதில் வேற அந்த ஆட்டை அந்த பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடை இங்கே வர மாட்டேங்குது போற வர. ஐயோ ஒரு ஆடுமே வராது, நம்ம போயிட்டு போ. எப்படி சாப்பிட்டுருக்கோம் பாருங்க, கறியை மட்டும்தாங்க நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டு சாப்பிட முடியல. விவாஸ் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. 1.5 கிலோ கறியையும் சாப்பாடு முட்டை எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சது நம்ம விகே டீமுங்க. மழை வர நல்லா வந்துட்டுங்க, மழை வந்துட்டு இருக்கு வந்துட்டு நம்ம வெற்றி பெற்ற நம்ம வெட்டிக்கிளி டீமுக்கு ஆயிரம் பரிசு. முடிய போற டைத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்து மழை வந்துச்சுங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம போட்டியை வெற்றிகரமா முடிக்கணும்னு சொல்லி அடிச்சு சாப்பிட்டோங்க. ஜஸ்ட் மிதில் நம்ம வெட்டிக்கிளி கிச்சான் டீம் ஜெயிச்சுட்டுங்க. அடிச்சு கொண்டுட்டு வந்தாங்க. என்ன கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் சின்ன பீஸா கொஞ்சம் சின்னதா போச்சு, எங்க கம்பேர் பண்ணல. சாப்பாடு கொஞ்சம் கம்மியா வச்சுட்டோம், இருந்தோம் ஜெயிச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு விகே டீம் தாங்க முதலிடம். ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா நானுங்க. எல்லாரையும் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஒரு முட்டை ஒன்று மிச்சம் வச்சுட்டேன், கொஞ்சம் சாதமும் லைட்டாக அந்த கறியை கொஞ்சம் ஃபுல்லாக திங்க முடியாமல் வச்சுங்க. அதாங்க இன்னொரு நான் ரெண்டாவதுங்க. மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா மூணாவது. சாப்பாட்டை நிறையா கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டாரு. கறியை சாப்பாடு மட்டும் தான் வச்சேன், பாக்கியெல்லாம் காலி பண்ணிட்டேன். ஆமாம் கறி வந்து 1.5 கிலோ இருந்ததுனால கறி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட முடியல. அதனால கவலைப்படாது, சாப்பாடோட கறி தான் முக்கியம். அது கறி டேஸ்டாக இருந்தது. எங்களுக்கு பனிஷ்மெண்ட் முக்கியம். பரவாயில்ல, 1.5 கிலோ கறி என்னாச்சு. நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்தா பனிஷ்மெண்ட் உண்டு. இன்னைக்கு பனிஷ்மெண்ட் மாப்பிள்ள வந்து மூணாவது இடம் வந்தாரு, படுதோல்வி அடைஞ்சதுனால மாப்பிள்ளைக்கு உள்ள பனிஷ்மெண்ட்டை இவங்க வெட்டுக்கிளியும் கிச்சான் என்ன சொல்றாங்கன்னா எங்க சாய்ஸில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு அவங்க சாய்ஸுக்காக இன்னைக்கு விட்டுறோம் அவரு. அது என்ன சொல்றாங்கன்னா பனிஷ்மெண்ட்டு மாப்பிள்ளையா ரெண்டு கையும் ஊனிட்டு காலால ஊனி நடக்கணுமா சின்ன பிள்ளை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா குதிரை சவாரி செய்யணுமாங்க. ஏய் 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 ஏய
ஏய் எவனை வேகமா போறா? போப்பா போப்பா. ஏய் போடா இறங்குடா. போடா. ஏய் அப்பு. யா. ஏய் என்ன யா? நீ என்ன 80 கிலோ இருப்ப ஊருக்கு? நீ இப்படி சரி சரி நீ முடி போடு. நீ முடி போறா.